நான் எப்படி இருக்கணும் எந்த வழி செல்ல வேண்டும் நல்வழியா பார்த்து போகும் பார்த்துதான் போகணும் பிறருடைய நிலைக்கு வழி நான் வந்து வளர்ந்து போன போக்கெல்லாம் போகக்கூடாது மனம் போன போக்கெல்லாம் போகக்கூடாது மனதை ஒரு நிலைப்படுத்தி ஒரு மனதாக ஒரே நிலையாக ஒரு மனதாக நீ தியானம் பண்ணும் தியானம் பண்ணாதே இந்த சக்தி கிடைக்கும் தியானம் இல்லைன்னா சக்தி கிடைக்காது கோயில் போய் அவசியம் ஆராதனை செஞ்சால் வேண்டதில் என்ன சக்தி கிடைக்குமா தியானத்தில் சக்தி கிடைக்கும் ஏற்கனவே நான் உடலோட சக்தி இருக்குது அந்த சக்திக்கு தியானம் பண்ணி சக்தி கூட்டணும் மாமசன் மட்டன் பால் பழம் காய்கறி சாப்பிட்டா சக்தி கூடுமா இது நம்மகிட்ட இருக்கிற சக்தி தியானம் பண்ணாதே சக்தி கூடும் உடல் சிவம் சக்தி பார்வதி பார்வதி பரமசன் நான் உடல் ஒரு பார்வதி பரமசனாக இருந்து இந்தளவுக்கு நீ எங்கே சென்றாலும் நீ எங்கே சென்றாலும் எதுவாக இருக்க வேண்டும் பார்ப்போர் அனைவரும் நலம் வளம் பெற வேண்டும் நான் பார்க்க அனைவரும் நலம் வளம் பெற வேண்டும் எனக்கு நல்ல வனது எடை பார்ப்பவருக்கு நல்ல வனது அருள வேண்டும் எனக்கு நல்ல வனது என்னை பார்ப்பவருக்கு நல்ல வனது அருள வேண்டும் ஞானிகள் காட்டி வழி ஞானகுரு நமக்கு உணர்த்தினார்கள் உபதேசித்தார்கள் நீ எங்கு சென்றாலும் நீ உபதேசம் செய்ய நீ எங்கு சென்றாலும் உபதேசம் செய்து மனசில் பதிவு செய்ய பதிஞ்சு அவங்க வீட்டுக்கு சென்றாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க தோசை பின்னிகள் பீடைகள் எதுவாக இருந்தாலும் போகும் இதற்கு வேண்டி யார் வந்தாலும் உட்கார வச்சு உபதேசம் செய்து அனுப்பும் அதுதான் நன்று நாம் பெற்ற நிலையை நாமே வைத்து கொள்ளாது பிறரும் பெற வேண்டும் என்று இயக்க உணர்வு எங்கே பிறருக்கும் பெற வைக்க வேண்டும் பிறரும் பெற வேண்டும் நாம் பெற்ற யானோ அனைவருமே பெற வேண்டும் நாம் பெற்றால் மட்டும் பத்தாது இன்றைக்கி அனைவருமே பெற வேண்டும் அனைவரும் பெற்று அருளுலகம் சென்று அருளான சக்தி பெற்று அருள் வாழ்க்கை வாழ்ந்து உடல் நலத்துடனும் மனபலத்துடனும் மனவளத்துடனும் ஆரோக்கியமாக தொழில் வளம் பெருகி செல்வம் செல்வ செழிப்புடன் அருள் வாழ்க்கை வாழ்ந்து அருள் வழியில் இல்லறமே நல்லறமாக்கு இல்லறமே நல்லறமாக்கு நம் வீட்டை கோயிலாக்கு வீட்டையே கோயிலாக்கு கோயில் குடிக்கொண்டிருக்கும் நாம் தெய்வங்களாக மாறவர் தெய்வத்தனும் பெற தெய்வங்களாக மாறி தெய்வத்தனும் பெற வேண்டும் மனிதராக வாழ்ந்தோம் இனி தெய்வத்தனும் பெற வேண்டும் தெய்வசக்தி பெற வேண்டும் தெய்வீக அன்பு தெய்வீக பண்பு தெய்வீக தெய்வீக சக்தியாக எனது செயல்பட்டு கொண்டிருக்கும் இச்சக்தி துணை கொண்டு இரவும் இல்லை பகலும் இல்லை இரவும் இல்லை பகலும் இல்லை என்ற நிலைக்கு நமது உயிர் நம் உயிர் இரவுமில்லை பகலமில்லை என்று உறங்காது உறங்குது இப்போ தூங்காது தூங்குது இப்போ உறங்காது நம் உயிர் உறங்காது விழிப்புணர்ச்சியுடன் விழித்திருந்து நம்மை காக்கிறது என்றும் கர்ண சுரூபனாக இருந்து கர்ணனாக இருந்து நம் உயிர் நம்மை அனைவருக்கும் எதை கேட்டாலும் கொடுப்பவனே கர்ணன் எதை கேட்டாலும் கொடுப்பவன் கர்ணன் அவ்வாறான நிலையாக நாம் கர்ணனாக இருந்து யார் எதை கேட்டாலும் கொடுக்க யார் எதை கேட்டாலும் கொடுக்க வேண்டும் கர்ணன் இப்போ எதை கேட்டாலும் கொடுப்பார் என்றால் நாம் எதை கேட்க வேண்டி எது கேட்கக்கூடாது கேட்பது எது கேட்கக்கூடாது நாமே நிர்ணயித்து நிச்சயப்படுத்தி
நாமே தெளிந்த மனதோடு மகிழ்ந்து உணர்வு பெற்று நாமே மகிழ்ச்சியாக கேட்கணும், மகிழ்ந்த நிலைய கேட்கணும். அந்தளவுக்கு நீங்களும் கடைபிடிக்கணும். கடைபிடித்தால் கடை ஏறலாம், கடைபிடிக்கவில்லை என்றால் கடை ஏற முடியாது. கடைபிடிக்கவில்லை என்றால் கடை ஏற முடியாது. உண்மையாகவே உண்மையாகவே உறங்காது உயிர். எப்படி மீன் கண் விழித்து கண் மூடாது, கண் விழித்திருந்து நீச்சல் போடும், இரவு பகல் நீச்சல் போடும். கொஞ்சம் சக்தி குறைஞ்ச கரையில் வந்து சக்தி குட்டி திரும்பவும் நீரில் நீச்சல் போட்டுக்கொண்டுதே இருக்கும். அது போன்ற நிலையை தான் நம்ம உயிரும் தூங்காது. விழித்திருந்தால் நம்மை காத்து கொண்டிருக்கிறார்கள். கர்ணஸ்வரூபனாக இருந்து நமக்குள்ளேருந்து செயல்படுறாங்க, நமக்குள்ளேருந்து செயல்படுறாங்க. அவ்வாறான உயிரை மதிக்க வேண்டும், அவ்வாறான உயிரை மதிக்க வேண்டும். உயிர் தான் கடவுள், உடல் தான் கோயில். நாம் நம்பி பழகி தினம் தியானிக்கணும். 3 நேரம் தியானம், 5 நேரம் ஆகும். இது செய்து வந்தோம் என்றால் அச்சமின்றி வாழலாம், பயமின்றி வாழலாம். நாம் இப்போ பயமில்லாமல் வாழ்கிறோமா, அச்சமின்றி வாழ்கிறோமா? நான் 3 நேரம் தியானம், 5 நேரம் ஆத்தம் சுத்தி செய்தால் பயமின்றி வாழலாம், அச்சமின்றி வாழலாம், பரிஞானம் பெறலாம், அல்வாழ்க்கை வாழலாம். தொழில் வளம் பெருகும், செல்வமும் பெறும், செல்வாக்கும் பெறும், செல்வாக்கும் பெறும், செல்ல செழிப்புடன் எல்லா நலத்துடனும் எல்லா வளத்துடனும் பரிபூர்ண குணத்துடனும் ஆரோக்கியமாக செல்வ செழிப்பாக இருப்பாங்க, செல்வ செழிப்பாக இருப்பாங்க, செல்வாக்காக இருப்பாங்க, செல்வாக்காக இருப்பாங்க, செல்வ செழிப்புடன் பரிஞானம் பெற்று அருள் வாழ்க்கை வாழணும். அருள் ஒளியும் எல்லோருமே நலம் பெறும், எல்லோருமே நலம் பெறும், எல்லோரும் நலம் பெறும், எல்லோரும் நலம் பெறும். நான் பார்ப்போர் அனைவரும் நலம் பெறும், என்னை பார்க்கின்ற அனைவரும் நலம் பெறும். எனக்கு நல்ல மனது, என்னை பார்ப்பவருக்கும் நல்ல மனது அருள வேண்டும். ஈஸ்வரா குருதேவா, எனக்கு நல்ல மனது, என்னை பார்ப்பவருக்கும் நல்ல மனது வர வேண்டும். ஈஸ்வரா குருதேவா, இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது ஞானம், நமக்குள்ளே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது ஞானம். எங்கு சென்றாலும் யாரை பார்த்தாலும் வணங்கும்படி செய்தார்கள் ஞானம் குரு. எங்கு சென்றாலும் யாரை பார்த்தார், சிறியவர்களோ பெரியவர்களோ, வசதி படைச்சவர்களோ வசதி இல்லாதவர்களோ, யார் என்றாலும் கையெடுத்து வணங்கும்படி கற்றுக் கொடுத்தார். முன்காலங்களில் பெரியவர்கள் கையெடுத்து வணங்குவார்கள். அதுபோன்று இடையிலும் நமது ஞான குரு கையெடுத்து வணங்கும்படி கற்றுக் கொடுத்தார். கற்றது கைமண்ணலாம், இன்னும் கற்க வேண்டிய எத்தனையோ அளவு இருக்குது. அதுக்குள்ளே அனைத்து தெரிந்து கொண்டவன், அதுக்குள்ளே அனைத்து தெரிந்து கொண்டவன்ற நிலை இருக்குது. இன்னும் எத்தனையோ தெரிய வேண்டிய நிலை இருக்குது, இன்னும் எத்தனையோ நிலை தெரிய வேண்டியது இருக்குது என்ற நிலையாகத்தான் நினைத்திருக்கோம். நான் அத்தினி எனக்கு தெரியும், அன் தெரியுன்ற நிலை அந்த அகந்த கூடாது. அந்த நானும் என்ற அகந்தி, நான் என்ற ஓங்காரம் கூடாது. இதிலிருந்து செல்வம் பெறுவோம், செல்வாக்கு பெறுவோம், செல்வாக்கு பெறுவோம், செல்வ செழிப்புடன் அருள் வாழ்க்கை வாழுவோம். அருள் வழியில் இந்த யானத்தை கற்றுக்கொள்ளும், அருள் வழியில் இந்த யானத்தை கற்றுக்கொள்ளும். கற்றீங்கன்னா உங்களுக்கு நல்லது, கற்றீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நலம் வளம் பெறுவீங்க, நலம் வளம் பெறுவீங்க. உடலில் நோயற்ற உடலாக, உடலை நோயற்ற உடலாக, நோயற்ற உடலாக, குறையற்ற செல்வங்கள். ஆனிலைதான் ஞானங்கிறவர்கள் உடம்பு நோயில்லாத உடம்பாக்கிக் கொள்ளலாம், நோயற்ற உடலாக, குறையற்ற செல்வமாக இருக்கலாம். பாசுபாடானது நோய் இருந்தால் எப்படி என்ன, இந்த பணத்தை வச்சு நம்ம பழைக்க முடியுதா? வெச்ச பணம் கூட எடுக்க முடியாது. அந்தளவுக்கு நோய் பலி வாங்கிக்கிட்டே இருக்கும், நோய் பலி வாங்கிக்கிட்டு. அந்த நோய் கூடாது. நீங்கள் தியானம் பண்ணுங்க, தினம் 3 நேரம், 5 நேரம் ஆத்தம் சுத்தி செய், நோய் இல்லாத உடல் ஆக்குங்க, நோயற்ற வாழ்க்கை வாழுங்க, குறையற்ற செல்வம் பெறுங்க என்று 16 மார்க்கண்ட நாயில் பெறுங்கள். மகர்ஷியர் சக்தி பெறுங்கள், மகிழ்ந்து வரும் சக்தி பெறுங்கள், மகிழ்ச்சியாக இருங்க, மகிழ்ந்த நாடு பெறுங்க. குறைந்த
குறைந்த நிலை குறைந்த நிலை கூடாது, குறைந்த எண்ணங்கள் கூடாது, நிறைந்து நிறைந்த நிலை பெறும், நிறைவான நிலை பெறும், உயர்ந்த நிலை பெறும், உயர்வான நிலை பெறும். ஊக்குருவி இருக்க இருக்க உயரத்தேன் பறக்க பாசம், ஊக்குருவி இருக்க இருக்க உயர உயர்ந்து பறக்க ஆசைப்படும். அதுபோல் நாமும் இன்னும் உயர்ந்ததாக இருக்க, தாழ்ந்து போகக்கூடாது, தாழ்வான நிலைக்கு போகக்கூடாது, உயர்ந்த நிலைக்குத்தான் போகணும். உயர்வாக இருக்கும், உணர்வுபூர்வமாக பல அனுபவங்கள் இருக்கும். ஒரே ஒரு அனுபவத்தை சொல்லி முடிச்சோம். என்னுடைய அனுபவம், யார் எதை கேட்டாலும் கொடுத்து பழக்கம், யார் எதை கேட்டாலும் கொடுத்து பழக்கம், அதுபோல் கேட்டதை கொடுப்போம். வாங்கியவர்கள் செல்வார்கள், வாங்கி செல்வார்கள், அவர்கள் எல்லா பக்கம் வீடு போனால் எந்த நேரம் போனாலும் கேட்டது கொடுப்பாங்க, இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோ பெரிய வசதிக்காரர் கூட கொடுக்க மாட்டாங்க. வெள்ளியை செவ்வாய் போனால் இல்லையும் பாங்க. ஆனால் இவங்க குடும்பத்தில் போனால் வெள்ளினாலும் சரி செவ்வாய்னாலும் இல்லைன்னு இல்லைங்கிற வார்த்தை வராது, கொடுத்து கொண்டே இருப்பாங்க, கொடுத்து கொண்டே இருப்பாங்க. அனுபவங்கள் பல அனுபவங்கள்ல ஒரு அனுபவம் கொடுத்து 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 எல்லாருக்கும் அதே பழக்கமாகிவிட்டோம். இதிலிருந்து அவருக்கு என்ன சொல்வார்கள், அவங்க வீட்டு போனால் எப்படியாச்சும் இல்லைன்னு இல்லைங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா சொல்ல மாட்டார்கள், போவோம். நாளைக்கு தை மாதம் பிறகு வந்துடுச்சு, கையில் காசு இருக்கோ இல்லையோ அவங்ககிட்ட முதல் சொல்லி வச்சுருவோம், நாளைக்கு காசு நீங்கள் தான் கொடுக்கணும். அது சொல்லுவார், இப்போ நாளைக்கு மாதம் பிறகு எங்களுக்கு காசை நீங்கள் தான் கொடுக்கணும், அவள் இருந்தால் கொடுப்பு இல்லைன்னா நான் என்ன சேட்டு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கொடு நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படிம்பார். அப்போ என்ன செய்யறது, அப்போ எப்படி நம்மகிட்ட காசு இருந்தாலும் கொடுக்கலாம் கேட்குறக்கு அப்படின்னு பார்த்தா, ஒருவர் வருவார், ஒருவர் வந்து இந்தாம்மா விட கேட்டிங்க 5000 வேணுமா 10000 வேணுமா, இந்த 10000 வாங்கிக்க, 10000 வாங்கிக்க இன்னைக்கு கொடுப்பார். இப்போ நாளைக்கு வந்து அவர் கேட்பார், நாளைக்கு மாதம் பார்ப்போம் எங்களுக்கு 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு, 50 ரூபா கொடு. இப்படி முன்னெல்லாம் 50 ரூபா 10 ரூபா 100 ரூபாக்குள்ளே கேட்பார். இப்படிலாம் கொடுத்து பழக்கமாயிடு, எப்படி அனுபவம், எப்படி காசு வந்துச்சு, அவங்க கேட்டாங்க இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் தான் கொடுக்கணும், அப்புறம் எப்படியாவது வந்து நமக்கு ஒருவர் கொடுத்தாரா இல்லையா இருந்தார், அதை வச்சு மறுநாள் கேட்டு வாங்கிட்டு போய் அவங்க நல்லா மாசப்பிறப்போ வருஷப்பிறப்போ அவர் கொண்டாடி மகிழ்ச்சி பெற்றார். அந்த மகிழ்வான நிலையெல்லாம் நாமும் பெறுவோம், மகிழ்ச்சியான நிலையெல்லாம் நாமும் பெறுவோம் என்ற நிலையாகத்தான் ஞானகுரு அவர்கள் இன்றைக்கு நமக்கு விழித்திருந்து விழிப்புணர்ச்சியுடன் விழித்திருந்து உடல் அளவும் மனவளம் பெற வேண்டும் என்ற நிலையை நமக்கு அந்த ஆசையை கொடுத்தார். அந்த ஆசையை கொடுத்தார், உடல் நன்றாக இருக்கும், நோயில்லாத உடலாக இருக்கும். சிவன் ராத்திரி, சிவன் ராத்திரி இன்னைக்கு சிவன் ராத்திரிக்கு சிவனை வணங்குவர், நைட்டெல்லாம் மூன்று கால பூஜை போட்டு நைட்டெல்லாம் சிவன் ராத்திரி முடிச்சிருப்பார். விடிய விடிய முடிச்சிருந்து பூஜை மூணு கால பூஜை போட்டு காபி ஏதோ சாப்பிட்டு இழுத்திருப்பார். காலையில் 5 மணிக்குதே, காலையில் 5 மணிக்கே போய் வீட்டில் படுத்து நைட்டெல்லாம் சிவன் ராத்திரி முடிச்சு இழுத்திருப்பார். ஏன்னா ஞானகிருவாக அப்படி நாங்கள் முடிச்சிருந்தோமா, அது பக்தி மார்க்கத்தில் முடிச்சிட்டு இருந்தாங்க, நாம் அப்படி முடிப்போம்மா சிவன் ராத்திரி அன்றைக்கு தியானம் பண்ணுவோம் எப்போதும் போல தூங்குவோம், அது பக்தி மார்க்கம். ஞான மார்க்கம் நம்ம தியானம் பண்ணத்தையும் பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படித்தான் புறவாளுக்கு நமக்கு உறவு, புறவாளுக்கு உடலோட இணைந்து செயல்பட்டுக்கொண்டு உறவாளுக்கு நம்ம உடலில் இருந்து நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கு ஞானம். நமக்கு என்ன சொல்லுவோம், செவ்வாய் வெள்ளி, செவ்வாய் வெள்ளி, வெள்ளி என்றால் வெள்ளிக்கிழமை லட்சியம் கடாச்சும் கிடைக்கும், செவ்வாய்க்கிழமை என்றால் செவ்வாய்க்கிழமை அது ஒரு லட்சியம் கடாச்சும் கிடைக்கும் என்று அன்றைக்கு நல்ல நாள் என்று எல்லோரும் அது மகிழ்ச்சியாக வெள்ளிக்கிழமை மகிழ்ச்சியாக பேசுவார், செவ்வாய்க்கிழமை மகிழ்ச்சியாக பேசுவார். இந்நிலையெல்லாம் நமக்கு செயல்பட்டு கொண்டு இதில் வந்து இருள் போகும், அருள் போயிருக்கும், இதில் வந்து இருள் போகும், அருள் போயிருக்கும். வருவேன் வீட்டில் ஒருவர் பிறந்துக்கிட்டோம்,
அவர்களுக்கு எல்லாம் சாங்கை செய்தார்கள். செய்து விட்டு அவர்களும் காசில் நாங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் நாங்கள் ஊரில் செஞ்சுக்கிறோம் சாங்கியன்னு கூட்டிகிட்டு போயிட்டார்கள். அவங்க கூட்டி போகிற நேரத்தில் அவங்க 60 ரூபா இங்கே இருந்த ஒரு பேருக்கு இப்போ அனுப்புகிறாங்க. மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்காரையும் 60 ரூபா வந்திருக்குதுமா அந்த வேலைக்குமா. அவங்க ஊருக்கு போயிட்டாங்கய்யா, போ ஊருக்கு போயிட்டாங்களா, போயிட்டார். மறுநாள் வந்து அவன் 60 ரூபா வந்திருக்கு. ஐயா நேத்தானே சொன்னேன் ஊருக்கு போயிட்டாங்களா. ஐயா ஊருக்கு போயிட்டாங்களா, சரி. 3-4 வருவார் அவன் ஊருக்கு போயிட்டான்னு சொல்கிறாங்களா, இந்தா நீயே வச்சுக்கோ 60 ரூபா கொடுக்குறாரு. போஸ்ட்மேன் 60 ரூபா கொடுப்பாரா. இதெல்லாம் அனுபவம், எத்தனையோ பல அனுபவம் இருக்கு. மாதா மாதம் 300 ரூபா வந்துடும். சந்தையில் இன்னொன்று பேர் சொல்லி கொடுப்பாங்க, இதானு 300 ரூபா கொடுப்பாங்க மாதா மாதம். 300 ரூபா வாங்கி வேறு கடையில் போட்டு சாப்பாடு போட்டு அது ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வந்துடும். இப்படி பல அனுபவங்கள் தெய்வீக நிலையில் எனக்கு இணைந்து செயல்பட்டார்கள். தெய்வீக நிலையில் எனக்கு இருந்து செயல்பட்டு விறகு கடையில் விறகு போடுவேன். 2 வண்டி விறகு வந்திருக்கு, இடங்குவேன். ஐயா ரூபாய் இல்லைப்பா, ரூபாய் எல்லாம் 2 வண்டியெல்லாம் இறங்குவேன். இல்லைம்மா, கூப்பிடுத்து எல்லா கடையும் நினச்சாச்சு, இது எங்கே கொண்டு போகிறது, போட்டு போகிற விற்று கொடுங்க. விற்று போடுவார் பட்டவாளி விறகு அட்டை ஈரமே இருக்காது. காஞ்சிருக்கு எல்லாம் அந்த கடையில் விறகு, காஞ்ச விறகு காஞ்ச எல்லாம் கயறுத்திக்கிட்டு ஓடி வந்து ஈரோடு சீப்பு சீப்பு அவங்க வேறு வந்து விறகு எடுப்பாங்க. சந்தனக்கட்டை அது அவங்க வேறு கடை நிறைய ஆள் இருந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி எல்லாம் வந்து எடுத்து தினம் 60 ரூபா 70 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். அப்போ அவங்களுக்கு விறகு கடைக்கு கடனை கொடுத்துருக்கோம். அப்புறம் வண்டி விறகு இறக்கும், கடையில் பார்த்தா விறகு நிறைஞ்சிருக்கும். கையில் காசு இருக்குது, வீட்டு செலவு செஞ்சு மிச்சம் இருக்கும். இப்படி இருந்தாவே நம்மளுக்கு இப்படியெல்லாம் நாம் இருந்தேன். இதே போல் அனுபவ தெய்வீக அனுபவத்தில் எல்லாம் அனுபவம் எல்லாமே அனுபவ பல கஷ்டப்பட்டும் அனுபவத்தை அவங்க இருந்தவங்க வந்து எந்த வழியிலும் கஷ்டமில்லாம இருந்தோம். நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யணுருக்கோம், நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது உட்காந்துருக்கோம். வாங்க இட்லி கடை போட்டுக்கு வந்து கடை வேணும் வாங்கிட்டு போங்க, வாங்க கூப்பிடுவாங்க. குளிச்சு தண்ணி எடுத்து குளிச்சு விட்டு போய் இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறது, ரேஷன் அரிசி வாங்கி விற்பாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டால் எடுத்துகிட்டு போவோம், வாழான அரிசி எடுத்து எடுத்துகிட்டு போவோம், அரிசி விற்போம். அது சமையல் செஞ்சு சாப்பிடும் நல்லாயிருக்கும். இப்படி அரிசி அரிசியே இருக்காது. மார்க்கெட்டு சந்தையில் புதுசாக கடை போட்டிருக்கேன், ஏன் அரிசி இல்லையே என்ன, சரி வாங்கிட்டு போங்கம்மா 5 கிலோ அரிசி போடும். புதுசாக அவன் கடை வச்சுருக்கேன், எப்படி கூட்டு காடம் போடுற. இதெல்லாம் நாம் அனுபவ ரீதியில் கஷ்டம் கஷ்டந்தேன். ஆனால் அந்த குரு கூட இருந்து உணவு கூட இருந்து துணை செய்து நாளைக்கு என்ன செய்யுது, நாலா நாளைக்கு என்ன இருக்க வழி விட்டவர் அந்த நிலையாக. இது அனுபவம், இது அனுபவத்தில் தான் அனைவருக்கு அனுபவத்தில் சொல்லும். ஏதோ அவர் இடம் சொல்லுவார், அதாவது தெரு பக்கம் போவார், போட இடம் புதையில் 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 சத்தம். ஏன்னா குருதேவர் இங்கிட்டு போகிறாரு, புதையில் புதையில் இங்கே எதோ புதையில் இருக்குமா அப்படி. அவர் வீட்டில் எதோ புதையில் மாற்ற வண்டி பார்த்தா ரொம்ப போ 2 மூடவன் எல்லாம் வயிற்றுக்கு போவோம். அப்புறம் மூடிட்டேன் இப்படி புதையில் புதையில் எங்கே போனாலும் புதையில் போகிற பக்கமெல்லாம் தோன்றது இருக்காது. சரி மூடிடும், உனக்கு இந்த புதையில் எடுத்தீன்னா நீ சாப்பிட முடியாது, டைரெக்டாக போய் விற்க முடியாது, தங்கந்தே இருக்கும். உனக்கு யானை புதையில் நீ போயிடுவா, யானந்தே புதையல் அந்த புதையில் நீ போயிருவா. இதற்கு இத்தனை அனுபவங்களை நமக்கு வெளிப்படுத்த யானைக்கு வரும். இதோட சரி, இதோட முடித்து விடுவோம்.